வணக்கம் மக்களே, நாங்கள் இன்றைக்கி லண்டன் பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கிறோம். அப்படி என்ன தான் இருக்குது இந்த லண்டன் பஸ்லன்னு கேட்பீங்க, அதை தான் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா லண்டன் பஸ் ஸ்டாப்பில் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு என்னென்ன பஸ் வரும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதி போட்டிருக்கு. இது தான் பஸ் ஸ்டாப், இது சின்ன பஸ் ஸ்டாப். இந்த மாதிரி பெரிய பஸ் ஸ்டாப்ஸும் இருக்குது, அது இடத்துக்கேற்ற மாதிரி இருக்கும். இந்த போர்டில் வந்து என்னென்ன நம்பர் பஸ் என்னென்ன டைமுக்கு வருதுன்னு எழுதியிருக்காங்க. இதையும் பார்க்கலாம். சில பஸ் ஸ்டாப்ஸில் இது வந்து ஸ்க்ரீனில் போயிட்டும் இருக்கும், அதையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த பஸ் ஸ்டாப்பில் ஸ்க்ரீன்ஸ் இல்லை. இதை விட நாங்கள் பஸ் டைம் என்று ஒரு ஆப்பில் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு என்னென்ன பஸ் வரும் என்னும் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்ஸ் காட்டியிருக்கு. இந்த பஸ் ஸ்டாப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் போகிற பஸ் ஸ்டாப்புக்கும் ஒரே பேர், ஆனால் அதில் லெட்டர்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதுதான் பஸ் லிஸ்ட், இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வரக்கூடிய பஸ்ஸஸ்ட லிஸ்ட். இதில் டியூன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பஸ் ஸ்டாப்பில் என்ன பஸ் நிற்கிதுன்னு. இதில் நாங்கள் கூட பார்க்கணுமெண்டா அதில் கிளிக் பண்ணி போய் பார்த்தோம்னா இதில் தெரியுது டியூவண்டா இப்போ இந்த பஸ் இதில் நிற்கிது, நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டேஷனுக்கு எவ்வளோ நேரத்தில் போகுமன்றத காட்டுது. இதை பார்த்து நாங்கள் எந்த பஸ்ஸில் போகணும், என்ன டைமில் ஏறலாம், அதுகளை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பஸ்ஸின் மேனுவல் டைம் டேபிளையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்டாப்புக்கு இந்த பஸ் என்னென்ன டைமுக்கு வருமெண்டு இந்த மேனுவல் டைம் டேபிளில் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது வந்து ஒவ்வொரு டேக்கும் சில நேரம் வித்தியாசப்படும். ஸோ அந்த டேஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மேனுவல் டைம் டேபிளை நாங்கள் ரெஃபர் பண்ணி கொள்ளலாம். அதை விட வேறு என்னென்ன பஸ் வருதுன்ட்டு நீங்கள் இதில் பார்த்து பார்க்குறீங்க. இது வந்து வேறு பஸ், 281 பஸ் வந்து போகிறதுக்குரிய டைம்ஸ் காட்டுது. அதே மாதிரி எங்களுக்கு எந்த பஸ் தேவையோ அந்த பஸ் என்ன நேரத்துக்கு வருமென்றதை லைவாக நாங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி கொள்ளலாம். லண்டனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெட் பஸ் தான் ஃபேமஸ். ரெட் பஸ்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது லண்டன் ஜோனுக்குள்ளே. இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறினீங்கன்னா எந்த இடத்துல போய் இறங்குறேன்னாலும் ஒரே பஸ் ஃபீ தான். மோஸ்ட்லி இந்த பஸ் ஃபீ வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், அதனால் மோஸ்ட் பீப்புள் பஸ்ஸை யூஸ் பண்ண விரும்புவாங்க லண்டன் ஜோனுக்குள்ளே. அது தவிர என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில பஸ் வந்து டபுள் டெக்கர் பஸ்ஸாக இருக்கும், இந்த பஸ் வந்து டபுள் டெக்கர் பஸ். அதே மாதிரி சில பஸ் வந்து நார்மல் பஸ்ஸாகவும் இருக்கும். இந்த பஸ்ஸஸில் வந்து நார்மலாக கண்டக்டர்ஸ் இல்லை, ஓன்லி டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க. ஏனென்னா இந்த பஸ்ஸஸுக்கு வந்து டிக்கெட் எடுக்கும்போது நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கார்டை, ஒயிஸ்டர் கார்டுன்னு சொல்லுவோம், அந்த கார்டை வச்சு டிக்கெட் எடுப்போம். அப்படி இல்லாட்டி எங்களோட டெபிட் கார்டையோ கிரெடிட் கார்டையோ வச்சு நாங்கள் டிக்கெட்டை எடுக்கலாம். இப்போ நான் இந்த பஸ்ஸுக்குள்ளே ஏற போகிறேன். இந்த பஸ் ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன்ஸ் ஆகும். நாங்கள் இந்த ஒயிஸ்டர் கார்டை இதில் டேப் பண்ணமெண்டா ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து காசு வெட்டுவாங்க. அது தவிர இந்த பஸ்ஸில் நீங்கள் பார்க்கலாம் சிசிடிவி இருக்குது, அண்ட் இதில் சீட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நிறைய விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிளான பீப்புளுக்கு நிற்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது தவிர ப்ரையாரிட்டி சீட்ஸ் என்று இருக்குது, ப்ரெக்னென்ட் உமன், வேறு டிசபிலிட்டி இருக்கிறாக்கள் இதில் வந்து இருக்கலாம். இதுதான் மேலே போகிறதுக்குரிய ஸ்டேக்கேஸ் மேலே டபுள் டெக்கர் பஸ்ஸில். இப்போ நாங்கள் இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸில் மேலே வந்திருக்கிறோம். இதில் வந்து பெரிய கிளாஸ், முன்னுக்கு ஃபுல் வியூ தெரியும் ரோடுன்னு. இதே பின்னுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, மேலே நாங்கள் மட்டும்தான். இதுதான் கீழே போகிறதுக்குரிய ஸ்டேக்கேஸ். இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட் என்ன பஸ் ஸ்டாப் இருக்குன்னு காட்டுறாங்க. இந்த பஸ் மூவ் பண்ணிக்க உங்களுக்கு முன் சீட் கிடைச்சிச்சுண்டா, டபுள் டெக்கர் பஸ்ஸில் மேலே முன் சீட் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப அழகான வியூவை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரெட் பஸ் நிற்கிது. லண்டன் வந்து எப்பயுமே ரொம்ப பிஸியான சிட்டி, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கு ஒரு ஹாலிடேன்றதால் அவ்வளவா மக்கள் கூட்டத்தை காண கிடைக்கல. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ் ஸ்டாப். நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்க போகிறதால கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த ஸ்டேக்கேஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு போகணுமெண்டா பார்த்தா தெரியும், அதில் இருக்கிற கிளாஸ் டோருக்குள்ளே தான் டிரைவர் இருக்கிறார். அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு போய் அந்த டோருக்கிட்ட பார்த்தோம்னா கீழே ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர்ஸ் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் நாங்கள் அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம்.
இப்போ நாங்கள் இறங்க போகிறதால நாங்கள் இந்த பஸ்ஸில் இருக்கிற இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் இல்லாமல் நாங்கள் டிரைவருக்கு கொடுப்போம். அவருக்கு அந்த ரிங் கிடைச்சோடனே இந்த ஸ்க்ரீனில் பஸ் ஸ்டாப்பிங்னு விடும், அதாவது நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இந்த பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லித்தான் நாங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ பஸ் நின்றுட்டு இந்த ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் ஓப்பன் ஆகி நாங்கள் கீழே இறங்கிட்டோம். லண்டன் பஸ்ஸில் என்ன தான் இருக்குன்ட்டு இன்றைக்கு உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக காட்டிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.